வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க பௌர்ணமி விழாவிற்காக வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய சிறிய அறிமுகம் எங்களுக்காக தாங்க ஐயா. நான் வந்து புதுக்கோட்டை ஆலங்குடியிலிருந்து வந்துகிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். சரிங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சிதம்பரம். ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் வந்து சூடி ஜாதகம் பார்த்தேன். அப்பொழுது அந்த ஜோதிடர் இந்த மாதிரி மகான் துறையூரில் இருக்கிறார். அவர் முருகனின் பக்தி உடையவர். அவர் வந்து தவநெறியை கையாண்டு கொண்டிருக்கிறார். அவரை வந்து நீங்கள் தரிசனம் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடையலாம் என்று வழிகாட்டினார். அவருடைய வழிகாட்டுதலின்படி ஐயாவை என் தரிசித்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். சரிங்க. வாழ்க்கையில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்க. ஓங்காரக்குடியிலுக்கு வந்து ஆசானம் முதல் முதல்ல பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி தோணுச்சுங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மனசுக்கு? ஒரு மன அமைதி ஏற்பட்டது. ஒரு தெய்வ தரிசனம் கண்டது மாதிரி ஒரு மனநிலை ஏற்பட்டது. சரிங்கய்யா. ஓங்காரக்குடியில் ஆசானம் சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டது. நோய் நொடிகள் நீங்கின. சரிங்கய்யா. எனக்கு ஒரு முறை மாரடைப்பு ஏற்பட்டது. அப்பொழுது நான் கீழே விழுந்தபொழுது ஆசானுடைய நினைவினால் வந்து அதிக ஆபத்து இல்லாமல் காப்பாற்றப்பட்டேன். சரிங்கய்யா. ஓங்காரக்குடியில் ஆசான் நிறைய அறப்பணிகள் செஞ்சுட்டு வராங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? அவர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களை வந்து மேல்நிலை அடைய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். சரிங்க. மற்றவர்களுக்கு வந்து அன்னதானம் செய்து எல்லோரும் அதை அவரை போல் அன்னதானம் செய்து வந்து வாழ்க்கையில் நன்னறி அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். புலால் மறுத்து இந்த மாதிரி தானங்கள் செய்து புண்ணியம் அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்க. எவ்வளோ நாளாக சைவத்தை கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? கடந்த 4 ஆண்டுகளாக கடைபிடிச்சிருக்கோம். ஓங்காரக்குடியிலுக்கு வரத்துக்கு முன்னிலேருந்து. ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஓங்காரக்குடியில் பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? அவங்க சொல்லியிருக்கீங்களா? ஆ, சொல்லியிருக்கோம். நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா? அவங்க வந்து ஓங்காரக்குடியில் பற்றி என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன வந்திருக்காங்களா நிறைய பேர்? நான் 4-5 பேர்களை அறிமுகப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்று கூட ஒரு நண்பரை அழைத்து கொண்டு வந்து, ரொம்ப சந்தோஷம், புதிய நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு வந்து. இதுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க வாழ்க்கையில் எதனா பலன் ஏற்பட்டுறதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அது அதிகமாக இல்லை, வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில்னா என்னன்னே தெரியாத மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? இது முருகரின் 7ஆம் படை வீடு. கண்டிப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து தரிசனம் செய்வது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் நல்வழிப்படுத்துவதற்கும் உகந்த ஒரு இடம். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானாக இருக்காங்க ஐயா, அதை நீங்கள் எப்படி உணர ஆரம்பிச்சிங்க ஐயா? உணர்ந்திருக்கீங்களா? ஆ, அது நான் கடைபிடித்து நான் முறைப்படி அந்த போற்றித்திரு பூஜை வழிபாடு அடியார்கள் சித்திரங்கள் போற்றித்திருக்கு நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களை படிக்கவும் தூண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். சரிங்க ஐயா. அதை வந்து நல்ல வழிபடுத்துவதற்கு அவ்வாறு செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். மற்றவர்களும் ஓங்காரக்குடியில் ஆசாரின் மகிமையை அறிந்து அவரை வந்து ஒரு 7ஆம் படை வீடாக அமைத்து நல்வழிப்படுத்தி அறக்கட்டளை அன்னதானம் நிறைய பேருக்கு செய்து கொண்டிருக்கிறார். அது அந்த முருகனின் திருவுருளால் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எல்லோரும் அறிய முடிகிறது. அதாவது புண்ணியம் தேட வேண்டுமானால் நாம் வந்து அன்னதானமும் செய்ய வேண்டும். புலால் மறுத்து கடைபிடித்தால் நம்ம வந்து வாழ்க்கையில் மோட்சம் அடைவதற்கு இறைவன் திருவடி அறிவுக்கு நல்ல வழி என்று உணர்கிறேன். சரிங்க ஐயா. நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? நாங்கள் வந்து இதே மாதிரி நான் கேள்விப்பட்டதுலேருந்து நம்மால் முடிந்த தானங்கள் எந்த வழியில் முடியுமோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கீங்க ஐயா? நம்மளால் அதை முடிந்த வரையில் நான் ஹோட்டலில் கேஷியராக இருந்து கொண்டு அப்பொழுது பார்சலாக கூட கொடுத்து அனுப்புவது. சரிங்க. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ செய்ய முடியுமோ அப்பப்போ செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுவரைக்கும் நம்மளோட அன்பர் ஓங்காரக்குடியில் ஆசனை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டார். அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பு அளித்த தங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.